யோபு 22:21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், ஒருத்தவங்கள்ட்ட நம்மள்ட்ட நன்மையை எதிர்பார்த்துருக்குறோம். அப்போ அவங்கள நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு காண்டாக்டில் இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. நீர் அவரோடே பழகி சமாதானமாக, அப்போ சமாதானமாக இருக்கிறது என்ன செய்யணுமா? பழகணுமா? யாரோட? தேவனோட. தேவனோட பழகி சமாதானமாக இருக்கும், அதனால் உமக்கு நன்மை வரும். தேவனோட நம்ம உறவாடுகிற பொழுது நன்மை தான் வரும், அதனால் தீமை வராது. உண்மையிலேயே ஏன் பழகி சமாதானம் சொல்லப்படுது? நிறைய பேருக்கு சமாதானம் இருக்கிறது என்னென்னு தெரியுது, பழக்கமே இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசி சமாதானமாக இருக்கணும். அப்போ அந்த சமாதானமாக இருக்க நம்ம பழகணும். அக்கம் பக்கத்தில் நல்ல சமாதானம் இருங்க. ஆண்டவர் தான் அப்போ தேவனோட அப்படி தான், நீர் அவரோட பழகி சமாதானமாக இருக்கும், அதனால் உமக்கு நன்மை தான் வரும். தேவனோட சமாதானமாக இருந்தால் நன்மை தாங்க வரும். அல்லேலூயா. இது வரைக்கும் யாருக்கும் நன்மை வரலன்னு சொன்னால் தேவனோட நம்ம சமாதானமாக பழகலைன்னு அர்த்தம். அதான் உண்மை. நல்ல தேவனோட ஐக்கியமாக இருந்து பாருங்க, சமாதானத்தோட ஐக்கியம். சமாதானங்க தேவை. ஜெபமான பண்ணிக்கிட்டே போயிருப்போம், ஆனால் அவரோட சமாதானம் மட்டும் இருக்காது. அப்போ அவரோட சமாதானமாக இருக்குன்னா என்னவா எப்படி இருக்கணும்? அவர் வாயின்றி பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அப்போ தான் தேவனோட சமாதானம் இருக்க முடியும். அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். வேத வசனத்தை கேட்டு எங்கே வைக்கணுமா? பாக்கெட்டில் வச்சுருப்பது, நம்ம இருதயத்தில் வைக்கணும். அப்போ இருதயத்தில் இருந்தால் தான் அது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ தான் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் ஒரு பிரச்சனை சொன்னால் வேத வசனத்தை சொல்லி கேட்க ஆண்டவர், நீங்கள் சொல்லியிருக்கீங்களப்போ எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. வசனமே திறமை எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? வசனமே திறமை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ நம்ம அவரோட பழகி அவரோட நம்ம சமாளிக்கணும். அப்போ தான் நன்மை வரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் வாயினு பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்கு ஆண்டு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். சில நேரத்தில் சீர்பொருந்தும்படியாய், சில நேரத்தில் ஸ்திரப்படும்படியாய், சில நேரத்தில் நன்மை உண்டாகும். எல்லா காரியத்தை ஆண்டு பேசுகிறார். அப்போ எதுக்கு ஆண்டு நம்மோடு பேசுகிறார்? நம்ம சீர்படணுமா, சிறப்படணுமா, இன்னும் ஐக்கியப்படணுமா? எதுக்காக இன்றைக்கி ஆண்டு ஏன் பேசுகிறேன்னா, இன்றைக்கி பேசுகிற வார்த்தை அவரோடு நம்ம சமாதானமாக இருக்க முடியா? யாரோட சமாதானம் இருக்க முடியா? தேவனோடு சமாதானம் இருக்க பழகும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டு விரும்புகிறார். ஹல்லேலூயா.